லார்வாவை பற்றி பேச போகிறேன். அதாவது இதை தமிழில் அந்துப்பூச்சின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு அந்துப்பூச்சியானது ஒரு பழத்தில் ஆழமாக போய் அதை சாப்பிட்டு மனிதர்கள் அதை வெட்டி சாப்பிட்டா கூட சாப்பிட முடியாத அளவுக்கு பண்ணிடும். அவ்வளவே இந்த காட்லிங் மாத் லார்வா ஒரு மரத்தையே காலி பண்ணுற அளவுக்கு திராணி உள்ளதாக இருக்குது. இப்பொழுதும் வேதத்திலிருந்து உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 5:12 இப்படியாக சொல்லுகிறது, இப்படியாக ஒரு மனுஷனினாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியினால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஆம், எனக்கு அன்பானவர்களே, எப்படி இந்த ஒரு அந்துப்பூச்சியானது ஒரு பழத்தையே சிதைக்கக்கூடிய சித்தமாக இருக்கிறதோ, அதே போல மனிதர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற ஒரு பாவமானது நம் வாழ்க்கையை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த ஓய்வு நாளிலும் உங்கள் பழைய பாவங்களையும் உங்கள் ரகசிய பாவங்களையும் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்வோம். அவர் நம்மை ரட்சிப்பார். அப்படிப்பட்ட தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் அனைவரும் பாக்கியவான்கள். இந்த ஓய்வு நாள் உங்களுக்கு இனி ஓய்வு நாளாக இருப்பதாக. ஓய்வு நாள் வரவேற்பு நிகழ்ச்சிக்காக உங்கள் அபியா. அனந்தாசம் திருச்சபையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி சாபத்.